வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம் என் பேரஸ் திருமணி கண்ணன் நான் ஒரு பணவல்ல ஆலோசகர் நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு பதிலில் நம்ம பார்க்க போகிறது பணத்தை சேமிப்பதற்கான டாப் டென் வழிகள் அதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவு வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் சேமிப்பில் முதன்மையாக இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து சேமிப்புக்கான இலக்கு வைக்கிறது எப்பயும் வந்து நீங்கள் ஒரு இலக்கு இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா அதனால் வந்து நீங்கள் சரியாக பண்ண முடியாது நீங்கள் என்ன உங்களுக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் இந்த சேமிக்கிற பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றத டிசைட் பண்ணாதான் அந்த சேமிப்புன்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கடைபிடிக்கிறதுக்கு உங்கள் மனசு வந்து வேலை செய்ய அதாவது என்னென்னா நீங்கள் சேமிக்கணும்னு ஆசைப்பட்டாதான் உண்மையாகவே வந்து சேமிக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து ஒரு இலக்கு தேவை அது மட்டும் இல்லை எந்த மாதம் நீங்கள் உபயோகம் பண்ணாலும் அதுக்கு பட்ஜெட் பண்ணி பண்ணுறது அதாவது என்னென்னா பட்ஜெட்டுன்னு சொல்லும் பொழுது சேமிப்பு நமக்கு எவ்வளோ வரவு இருக்குது அதுக்கான செலவுகள் என்னன்றதை சரியாக புரிஞ்சிட்டு பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பணத்தை வந்து அழகாக வந்து சேமிக்க முடியும் அதுக்கு இலக்கு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் பட்ஜெட்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா நீங்கள் ஷாப்பிங் பண்ணும் பொழுது கேஷ்பேக் இருக்குல்ல கேஷ்பேக்கு அதுக்கப்புறம் கூப்பன்னு அதுக்கப்புறம் தள்ளுபடி அதெல்லாம் வந்து சரியாக பயன்படுத்துகிறது உங்களுக்கு நீங்கள் ஒரு பிராண்டட் ஐட்டம் வாங்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அந்த பிராண்டு எல்லா வருஷத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் குறிப்பிட்ட நாளில் வந்து உங்களுக்கு தள்ளுபடி தருவாங்கன்னு தெரியும் அப்போ அந்த நாளை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து பணத்தை சேமிக்க முடியும் நீங்கள் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டாப் பிராண்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்ட் சலுகை வந்து வருஷம் வருஷம் கொடுக்குறாங்க அந்த நேரம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்கும் பொழுது நீங்க சேமிக்கக்கூடிய தொகை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சோ கரெக்டாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பேக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய கூப்பன் அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி ஆஃபர்ஸ் வருது அதெல்லாம் சரியாக பார்த்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களோட சேமிப்பு உயர்றதுக்கான எல்லா வழிகளும் வந்து இருக்குது ஏன்னா செலவை வந்து நீங்கள் குறைச்சிட்றீங்க மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா அதிகமாக சமைக்கிறது ஏன் அதிகமாக சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷன் இருக்குது அதாவது என்னென்னா வெளியில் போய் சாப்பிட்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ட்ரெண்டு அதனால் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு உடல் ரீதியாக வந்து கெடுதலும் வரலாம் அதே நேரத்தில் உங்கள் பாக்கெட்டில் இருக்க பணத்தை வந்து காலி பண்ணலாம் ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் சமைக்கிறது வந்து அதிகப்படுத்தணும் அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் சேமிப்பு வந்து உயரும் நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஷாப்பிங் போகும்போது லிஸ்ட்டோடு போகிறது எப்போ நீங்கள் ஷாப்பிங் போனாலும் என்ன வாங்க போகிறீங்கன்றதை முன்னாடியே வந்து லிஸ்ட் கொண்டு போகிறது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய பொருளை விட வாங்கக்கூடாத பொருளை வந்து நிறையா வாங்கிட்டு வந்துடுவீங்க ஏன்னா அடுத்த மாதம் இது தேவைப்படலாம் அதுக்கு அடுத்த மாதம் இது தேவைப்படலாம்னு சொல்லி வாங்கி நீங்கள் வந்து அன்வான்டாக வந்து பில்லிங் ஆகிடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் எப்போயுமே வந்து நீங்கள் ஷாப்பிங் போகும்போது லிஸ்ட்டோடு போகணுங்க இப்போ கையில் வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனில் லிஸ்ட்டை வந்து டைப் பண்ணி உங்கள் ஒய்ஃப் அனுப்ப சொல்லுங்கள் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் அனுப்ப சொல்லுங்கள் அனுப்பிட்டு அதை வந்து நீங்கள் பார்த்து வாங்குங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏன்னா இதை வந்து நாங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நாங்கள் ஷாப்பிங் போனாலும் எந்த விதமும் எந்த பொருளும் வந்து மறந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா என் கிட்ட அவங்கள வந்து மெசேஜ் அனுப்ப சொல்லுவேன் நான் வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜை பார்த்து ஷாப்பிங் வந்து கரெக்டாக வந்து என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வருவேன் ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் சேவிங்ஸ் வந்து அதிகமாக வந்து உங்களால் பண்ண முடியும் அஞ்சாவது பாயிண்ட் செலவு பண்ணும்போது பணத்தை வச்சு செலவு பண்ணுங்கள் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஜிட்டல் ஆகிடுச்சு அதனால் என்னென்னா கையில் வந்து நீங்கள் பணத்தை வச்சுக்கிறதே இல்லை கையில் நீங்கள் பணம் வச்சு நீங்கள் செலவு பண்ணும்போது அதுக்கான பெயின் உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க ஸோ ஆல்வேஸ் வந்து என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கேஷ் வச்சு பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது வந்து குறைவாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஃபுல்லாக டிஜிட்டலாக போயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அத்தியாவசிய தேவை கூட உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் சில நேரம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சப்போஸ் இமேஜின் பண்ணுங்கள் நீங்கள் அந்த ஆன்லைன்லேயே நீங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு நாள் வந்து ஆன்லைன் பிரச்சனை ஆகிடுச்சுன்னா காசு இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தவிச்சிருப்பீங்க அது மாதிரி உங்களுக்கு எதாவது இன்சூரன்ஸ்னால் யோசிச்சு பாருங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கேஷை கேரி பண்ணுங்கள் கேஷில் வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுக்கு வந்து செலவு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் ஆறாவது பாயிண்ட் என்னென்னா ஆன்லைன் ஷாப்பிங்கை வந்து குறச்சிக்கிறது ஆன்லைன் ஷாப்பிங்கை எப்படி குறைக்கிறது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஆப்பில் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணியிருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து முதல்ல கேன்சல் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எதாவது ஒன்று சர்ச் பண்ணிங்கன்னால் அது எப்பயுமே வந்து பாப்பப்பாக வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி என்னென்னா ஏதாவது ஒன்று ஆஃபர் அதாவது என்ன அது ஒன்றுமே வந்து பெரிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸே இருக்காது ஆனால் என்ன பண்ணுவாங்க இந்த வாட்டி இந்த ஆஃபர் இருக்குது இப்போ வந்து இந்த ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாப்பப் வந்துகிட்டே இருக்கும் அதனால என்ன ஆகும்னா நீங்கள் டெம்ப் பண்ணி வந்து நீங்கள் அதை வந்து வாங்க ஆரம்பிச்சுடுவீங்க ஆன்லைன் ஷாப்பிங் வந்து குடிமன வரைக்கும் குறைங்க ஸோ தட் உங்கள் பணத்தை வந்து நீங்கள் அதிக அளவில் வந்து சேர்க்க முடியும் ஏழாவது பாயிண்ட் போக்குவரத்து மற்றும் எரிபொருள் சேமிப்பு போக்குவரத்து மற்றும் எரிபொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் உங்கள் வீட்டில் இப்போ சப்போஸ் வந்து ரெண்டு கார் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேர் வெளியே போகிறீங்கன்னா ஒரு ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறத விட ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த டெஸ்டினேஷன் போயிட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு அதே அதே காரை அனுப்புகிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வண்டியும் நீங்கள் கூடிமான வரைக்கும் என்னென்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து பயன்படுத்துகிறது ஏன்னா உங்களுக்கு அந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு குறையும் அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து எப்படி குறைக்கலாம் தேவையில்லாத லைட் எரியிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் பயன்படுத்தும் போது அதிகமாக வந்து கேஸை வந்து வீண் பண்ணுறது இது எல்லாத்தையும் வந்து குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து உங்களால் வந்து சேமிக்க முடியும் எட்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் சேமித்த தொகையை வந்து சரியான முறையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்து நீங்கள் சேமிக்க முடியும் அதை வந்து எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள் ரொம்ப வந்து பயன்பாடாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறையா வீடியோஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எங்களுக்கான சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒரு வீடியோ இருக்குது அதையும் நான் வந்து நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சேமிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே நேரத்தில் சேமித்த பணத்தை வந்து சரியான முதலீடு பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இன்வெஸ்ட் பண்ணலன்னா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க ஒன்பதாவது பாயிண்ட் என்னென்னா சேமிப்புக்கான சேலஞ்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அதாவது என்னென்னா நம்ம மனுஷ இயல்பை என்னன்னா ஏதாவது ஒரு போட்டின்னு நினச்சி நம்ம பண்ணாதான் நம்மளால் வந்து சேமிப்பு வந்து அதிகமாக பணத்த முடியும் இல்லை நான் வந்து எந்த ஒரு போட்டியும் இல்லாமல் நான் வந்து பண்ணணும் அப்படின்னா உங்களால் வந்து பண்ண முடியாது ஸோ என்னென்னா உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கலாம் நான் இந்த வருஷத்தில் இவ்வளோ பணத்தை வந்து நான் சேமிக்க போகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் யோசித்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிறைய சேமிப்பு வந்து உங்களால் வந்து பண்ண முடியும் ஸோ சேவிங்ஸில் ஏதாவது ஒரு சேலஞ்சில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் சேவிங்கை வந்து ஒரு ஹேபிட்டாக வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க அதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேமிப்புக்கான மனநிலையை வந்து நீங்களே வந்து உருவாக்கிக்கிறீங்க சேமிப்பு வந்து அதிக அளவில் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த சேவிங் சேலஞ்சு வந்து உபயோகமாக இருக்கும் பத்தாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா எந்த ஒரு புது கடனும் இந்த வருஷத்தில் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க எந்த மாதிரி செயல்பாடாக இருந்தாலும் எந்த மாதிரி பொருள் போனாலும் சரி நீங்கள் அதை சேமித்து வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைங்க எந்த ஒரு புது கடனை வந்து வராமல் பழைய கடன்களை வந்து சீக்கிரமாக எந்த இது அதிகமாக இருக்கும் அதாவது வட்டி எதுவும் அதிகமாக இருக்கும் அதை அடைக்க ட்ரை பண்ணுங்கள் குறைஞ்ச வட்டியாக இருக்கிறது வந்து லாங் லெஸ் கட்டினாலும் வந்து தப்பு இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் பண்ணுங்கள் ஸோ ஆல்வேஸ் என்னென்னா நீங்கள் எப்படி வந்து நீங்கள் கடன் அடைக்க போகிறீங்கன்றதை விட கடன் வாங்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியன்றது வந்து இந்த வருஷத்தில் வந்து முடிவு பண்ணுங்கள் இந்த பதிவில் நாம் டாப் டென் சேமிப்பு வழிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் சேமிப்பு வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் வாழ்க்கையில் சேமித்து உங்கள் லைஃப்பை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பத்து பாயிண்டில் எந்த பாயிண்ட் பிடிச்சிருக்கோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் எஸ் திருமணி பணவலா ஆலோசகர்